ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூணு தக்காளி, ரெண்டு வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, இப்போ அரைச்சாச்சு. இந்த சட்னியை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக வாசமாக இருக்குது. இதை நமக்கு தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் வந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா அருமையாக இருக்குங்க. அடுத்தது இதையே தாளிச்சும் சாப்பிடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து சாப்பிட்டோம்னா அந்த பச்சை வாசம் இருக்காது, அதனால தான் தாளிச்சுக்கிறது. சில பேருக்கு பச்சை வாசமாக இருந்தால் பிடிக்காது. அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க சட்னி, அதை எடுத்து அதில் மெதுவாக போடணும். அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு போடும்போது நம்மையில் தெரிக்காது. இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் சுற்றி. அதே மாதிரி இந்த சட்னி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அதோட பச்சை வாசம் போயிடும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா சுவையான சட்னி ரெடி. இப்போ இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்றோம் பாருங்க. நல்ல ஒரு மொறு தோசை, ரெண்டு வகையான சட்னி. ஒன்று நம்ம தாளிக்காமல் எடுத்து வச்ச பச்சை சட்னி, அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இன்னொன்று அந்த தாளிச்ச சட்னி, இதுவும் நல்ல வாசமாக செமையாக இருக்கும். கலரே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.